தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலகுறிச்சியில் 2 ஆண்டுகளுக்கு பின்பு வீரபாண்டிய கட்டபொம்மன் விழாவும் வீர சக்கரதேவி ஆலய விழாவும் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெற உள்ளது. இதையொட்டி மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் விழாவும் அவரது குல தெய்வமான வீர சக்கரதேவி ஆலய விழாவும் ஆண்டுதோறும் அவரது கோட்டை அமைந்துள்ள பாஞ்சாலங்குறிச்சியில் மே மாதம் நடைபெறுவது வழக்கம். இந்த விழாவில் கட்டபொம்மனின் வாரிசுகள் மற்றும் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்வார்கள். விழாவையொட்டி தொடர் ஜோதி ஓட்டமும் நடைபெறும். கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக இந்த விழா நடைபெறவில்லை. இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான விழா நாளையும் நாளை மறுநாளும் விமரிசையாக நடைபெறவுள்ளது. அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1500 போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தொல்லியல் துறையால் கட்டப்பட்ட கழிப்பிடங்கள் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தொட்டியை கடந்த 2 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் உள்ள நிலையில் இதனை உடனடியாக திறக்க வேண்டும் என கட்டபொம்மனின் வாரிசுகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக தொல்லியல் துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள கழிப்பறை மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட அதாவது ஆர்வ வாட்டர் வந்து 2 ஆண்டுகளாக திறக்காமல் வைத்திருக்கிறார்கள். அது என்ன காரணம் என்றே தெரியவில்லை. வேண்டிய அளவுக்கு இங்கே போர்வாட்டர் இருக்கின்றது, தண்ணீர் இருக்கின்றது. அதை வந்து உடனடியாக திறந்து விடுங்க, அரசுக்கு இந்த கோரிக்கையை வைத்துக் கொள்கிறோம். நாங்களும் பல்வேறு வகையில் அதுக்காக மனுக்கள் வந்து கொடுத்துருக்கோம். இந்த நிமிடம் வரை திறக்காமல் உள்ளது, அதுக்கு திறக்க வேண்டும்.